Hi, this is Arya. Please subscribe to Doctor Sin. தூய கல்ச்சக்கு எண்ணெய்க்கு மீஹா ஆயில். ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி. பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து. உடனே டவுன்லோட் செய்யுங்கள். மை டியர் மக்கள்ஸ், நான் உங்க விஜே டாமினிக். சோ இன்னைக்கு சாட்டர்டே இல்ல, சனிக்கிழமை கமல் சார் ஸ்வாகோட ஏவே நின்று நினைத்தாய் அப்படிங்கிற பாட்டெல்லாம் போட்டு வந்தாரு சார். நீங்க பாட்டெல்லாம் சூப்பரா போடுறீங்க, பிஜிஎம் நல்லா போடுறீங்க, ஆனா எபிசோட்ல ஒண்ணும் போட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா கொசுவெல்லாம் பறக்குது, கொசுவுக்கே தெரிஞ்சிருச்சு போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாமினிக், மெதுவா பேசுற அப்படின்னு. சோ இன்னைக்கு ப்ரோமோ எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமல் சார் வந்து இப்படி குத்தியெல்லாம் ஸ்டார்ட் பண்றாரு, ஸ்வாக ஆரம்பிக்கிறாரு. அவர் ஸ்டார்டிங்ல சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாத்தி மாத்தி பேசுறதும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் டைலாக் விடுறாரு. அந்த முதல் டைலாக் பின்னாடி பாத்தீங்கன்னா, பாலா அதுக்கப்புறம் ஆரிய காட்டுறாங்க. இதெல்லாம் பிக் பாஸ் வழக்கமா காட்டுறாதானப்பா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாம அசிங்கப்படுத்துறதும் அப்படின்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா, சனமுக்கும் பாலாக்கு நடந்த ஒரு சண்டை, அவரு கூட செருப்பால தன்னை தானே அடிச்சு வருது தெரியுமா. சோ அந்த சீன் எல்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறமா எதிரெதிர் கருத்து உடையவர்கள், அதாவது உங்கள்கிட்ட ஒரு பதில் இருக்கும், என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும். சோ இது மாதிரி இருந்தா நீங்க எதிரி கிடையாது, அது ஒரு டாஸ்க், அதுல இருந்து நீங்க கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான், தவிர நீங்க எதிரி கிடையாது அப்படிங்கிறதான் எத்தனை தடவை அவங்க சொல்லியாச்சு. புரிஞ்சுக்கவே மாட்டாங்கிறாங்க அவங்க, என்ன என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க பிக் பாஸ் மக்களை, நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கமல் சார் வந்து இன்னைக்கு ப்ரோமோ ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நீ இவ்வளவு வந்து இவ்வளவு சில்லா சொல்ற அப்படின்னு கேட்கலாம். நம்ம என்னதான் வந்து அதுல அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சொல்லி ஹாட் அண்ட் ஸ்பைசி எதிர்பார்த்தாலும் கடைசியில் ஐஸ்கிரீம் கொடுக்குற மாதிரி சப்பு தான் கொடுப்பாங்க. அதனால நானே வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்களை கொடுக்கல, அதனால நானே கொடுத்துட்டேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிதா விசஸ் அனிதா யாருக்கு ஃபோன் பண்ணாங்க, ரியோவுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஸோ அனிதா விசஸ் ரியோவுக்கு பின்னாடி வந்து எதுக்கு இன்ன வரையும் நீங்கள் பேகேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரா. நீங்கள் இன்ன வரையும் பேகேஜ் தான் வச்சிருக்கீங்க பாலாஜி ஆரின்னு சொல்லி அவங்கள விட்டு ரோஸ் பண்ணுறாரா. சனம் பாக்கெட்டுக்குள்ளே நீங்கள் கையோட சொன்னீங்க, அதே பாலாஜி சொல்லுமோ அதெல்லாம் விட முடியாதுன்றீங்க, இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லி இந்த வாரமாக சனம் ரோஸ் பண்ணுறாரா. இல்லை டாமினிக்கு நீ எதிர்பார்க்குறா நான் பண்ணவே மாட்டேன், என்ன நீ எனக்கு காசு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வழக்கம் போல் நம்ம மொக்கையை கொடுக்குறாரு அப்படிங்கிறத அடுத்த ப்ரோமோவில் கண்டிப்பாக பார்ப்போம். அடுத்த ப்ரோமோவில் வழக்கம் போல் எதனா ஒரு கேள்வி கேட்பாரு, அது எப்படியா இருந்தாலும் பிக் பாஸ் வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேள்வியை ப்ரோமோவில் ஏதாச்சும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். சரி, அடுத்த ப்ரோமோ வரை வெயிட் பண்ணுவோம்.